சென்னை ஆளுநர் மாளிகையில் புதிய நாடாளுமன்றத்தில் திறக்கப்படவுள்ள செங்கோல் குறித்து மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி, தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநர் இல கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் கோவில் போன்றது, தங்களது நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய தாழ்மையான வேண்டுகோள் விடுப்பதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரதமரை பிடிக்குது பிடிக்காம இருக்குது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவரை பார்க்க பிடிக்கல, எதுவா இருந்தாலும் கூடங்க, அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஜனநாயகத்தின் ஒவ்வொரு மக்கள் விஷயங்களையும் பத்தி பேசக்கூடிய அந்த கோவில்ல தான் நம்ம போய் உட்காந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வரோம். அதை புறக்கணிக்கிறது நல்லது இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதை தவிர நான் தாழ்மையோ வேண்டி கேட்டுக்கிறது தான், அவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் புனர் ஆலோசிக்கணும். நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க குடியரசுத் தலைவரை அழைக்காதது ஏன் என்ற கேள்விக்கு, சட்டீஸ்கர் சட்டப்பேரவையின் புதிய கட்டிடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தது குறித்து கேள்வி கேட்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அத்தோடு தெலங்கானாவில் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டிடத்தை முதலமைச்சரே திறந்து வைத்ததாக அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுட்டிக்காட்டி பேசினார். மிக சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு சட்டமன்றம் கட்டப்பட்டு அதை முதலமைச்சர் தான் திறந்து வைத்தார்கள். எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், இதில் கவர்னருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்று. இல்லை, முதலமைச்சர் தான் இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அதனால் முதலமைச்சர் ஆரம்பித்து வைப்பதற்கு என்பது இல்லை, அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. சத்தீஸ்கர்ல அசம்பிளி புதுசாக கட்டினாங்க, செக்ரட்டேரியட் புதுசாக கட்டினாங்க, அதுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் போய் அதை திறந்து வச்சாங்க. அது அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து அவங்க மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை பத்தி சர்ச்சரிச்சு எல்லாம் பண்ணக்கூடிய அந்த அவை. அதற்கு தலைவர் அந்த நீங்க சொல்ற அதே வியாக்கியானத்துல போனீங்கன்னா அதுக்கு தலைவர் சத்தீஸ்கர் கவர்னர் இல்லைங்களா? கவர்னர் போய் ஓபன் பண்ணீங்க, திருமதி சோனியா காந்தி போய் சத்தீஸ்கர்ல திறந்தாங்க. வெள்ளையர்களுக்கும் நம் மக்களுக்குமான ஆளுமை பரிமாற்றத்தை எடுத்துக்காட்டிய நிகழ்ச்சிதான் அப்போதைய பிரதமர் மற்றும் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கும் இடையிலான செங்கோல் பரிமாற்றம் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதாவது சுதந்திரம் கிடைத்தபோது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நேருவிற்கு ஆளுமை பரிமாற்றம் செய்யும் விதமாக செங்கோல் பரிமாற்றம் நடந்தேறியதாக தெரிவித்தார். வெள்ளையர்கள் கூட அவர்கள் நாட்டில் பழைய பாணியிலேயே ஆட்சி பரிமாறுதலை நடத்துகின்றனர் என குறிப்பிட்ட அவர், ராஜாஜி தமிழகத்தில் இருந்த ஆதீனங்கள் பலருடன் ஆலோசித்து தர்ம தண்டம் என்னும் செங்கோலை திருவாவடுதுறை ஆதீனத்திடமிருந்து பெற்றார் என்றும், அப்படிப்பட்ட செங்கோல் மக்களவையில்தான் இருக்க வேண்டும், அதனைத்தான் பிரதமர் மோடி செயல்படுத்துகிறார் என விளக்கமளித்தார். ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியர்களுக்கு வந்தது, அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் நேரு அவர்களிடம் ஒரு சிம்பாலிக்கா மக்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இந்தாங்க வாங்குங்க, அது எங்க இருந்திருக்கணுங்க? நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், மக்களவையில இருந்திருக்கணுமா? அதுதான் இப்ப பிரதமர் பண்றார். செங்கோலில் நந்திகேஸ்வரர், மகாலட்சுமி உருவப்படங்கள் இடம்பெற்றிருந்தாலும் செங்கோல் மத அடையாளம் இல்லை என விளக்கமளித்த அவர், செங்கோல் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தொடர்பை பற்றி பேசுவதால் பிற மதத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். நான் அங்க சிலுவை இருக்கிறதுனால இங்க நந்தி இருக்கணும் நான் சொல்லுங்க, அந்த உதாரணத்துக்கு எதுக்கு எடுத்து சொன்னேன்னா, இன்னைக்கும் அவங்க ஜனநாயகமா இருந்தா கூட அரசு அப்படிங்கிறது பவர் இருக்கக்கூடிய மக்களின் பவரை காட்டக்கூடிய அந்த மக்களவை, ஜனநாயகம், இது இருக்கக்கூடிய இதர தேசங்கள்லாம் கூட இதை பண்றாங்க, நம்மளும் அதை தான் பண்ணிருக்கோம், 1947லயே பண்ணிருக்கோம். மேலும் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் தமிழகத்தை சேர்ந்த திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள், வேளக்குறிச்சி, மதுரை, சூரியனார் கோவில் உட்பட 20 ஆதீனங்கள் பங்கேற்று செங்கோலை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.